ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தட்டுவடை ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்ப டேஸ்டியாகவும் இந்த ரெசிபி வந்திருக்கும். வெறும் அரிசி மாவு வீட்டில் இருந்துச்சுனாலே போதும், மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து டக்குன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டுவடை ரெசிபி செய்ய முடியும். வாங்க இப்போ இந்த தட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு, இந்த மிக்ஸி ஜாரில் முதல்ல பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு 8 to 10 மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும்னா 8 சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக மீடியமாக இருக்கிறதுனால 10 எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 15 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். தோலோட கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் பூண்டை உரித்து தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா நைஸாக வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நைஸாக வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு நான் பச்சை அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின அரிசி மாவை தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். அரிசி மாவை ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பச்சை அரிசியை ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு, நல்லா வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி மாவு கிடச்சிரும். அப்புறம் அதை நீங்கள் சலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கடையிலே நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூடவே எண்ணெய், அப்படி இல்லைனா வெண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் தான், சூடான எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல மாவோடு சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற பொருளெலாம் வந்து எப்போவுமே நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயை சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே நான் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வந்து வரமிளகாவை அரைச்சி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி நம்ம தட்டை வந்து செய்யாமல் கொஞ்சம் இது போலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 5 டீஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசியை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 மணி நேரம் இல்லைனா ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் தாராளமாக ஊற வச்சுக்கலாம். நமக்கு சாஃப்டாக வந்து ஜவ்வரிசி ஊறி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ப்ரெஸ் பண்ணும்பொழுதே நல்லா சாஃப்டாக வந்து ஊறி இருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். பாசி பருப்பையே நான் 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து பருப்பு ஊறி இருக்கணும். அதே மாதிரி 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி எவ்வளோ எடுத்துமோ அதே அளவுக்கு டீஸ்பூனில் 5 டீஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பருப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு செய்யும் போது இந்த தட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜவ்வரிசியில் ஊற வச்ச தண்ணியும் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். எல்லா மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணால் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நம்ம தட்டைக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை சேர்த்துருக்கணும், நான் வந்து மறந்துட்டேன். கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடியாக நறுக்கி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கருவேப்பிலை. தட்டைக்கு வந்து கருவேப்பிலையை சேர்த்து நம்ம சாப்பிடும் போது செஞ்சு அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகிடும் கருவேப்பிலையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால, அப்போ சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நிறையா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம வந்து தட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படி மாவு எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது விரிசல் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஆகணும். அதே சமயம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, எண்ணெய் வந்து குடிச்சிரும், தட்டவும் முடியாது நம்மளால். இது வந்து கரெக்டான பதம், விரிசலும் இல்லை, அதே மாதிரி நல்லா கொஞ்சம் மாவு கெட்டியாகவும் இருக்குது, இதுதான் கரெக்டான பதம். ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கோங்க, அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தட்டை வந்து தட்டிக்கலாம். உங்களுக்கு தட்டு வடை எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. எண்ணெய் கவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா தட்டிக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க. அடியில் இப்போ நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கிட்டு அந்த துணி மேலே நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்து போட்டுட்டோம்னா, ஒரு 10-10 நம்ம தட்டி போட்டு வச்சிட்டோம்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான பதம். இந்த சைஸ்க்கே நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக தட்டை வந்து ரெடி பண்ண முடியும். பூரி மாதிரி தட்டை எழும்புச்சுன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு சும்மா லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ எலும்பாமல் இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து எண்ணெயில் போட்டு தட்டு வடை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்பப்போ ரெண்டு சைடும் திருப்பி கொடுத்துட்டு நம்ம நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தட்டுவடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கிடுச்சுனாலே தட்டை வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறி இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக தட்டுவடை ரெடி பண்ணியாச்சு. எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. அரிசி மாவு இருந்ததுன்னா டக்குன்னு வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து இந்த தட்டையை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பார்க்கலாம், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. அதே சமயம் நம்ம அந்த ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பை கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறதுனால நல்ல மொறு மொறுப்பு சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக தட்டுவடை வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்பயும் போல் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.